ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெது வடை ப்ளஸ் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, உடுப்பி உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க, அதுவும் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரண வடை மெது வடை தாங்க, அது கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வர்றதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட்டு இதில் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதில் உளுந்து ஊற வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு உப்பு போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதில் ஆனியன், கருவேப்பில்லை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் என்ன சீக்ரெட்னா, இதாங்க சீக்ரெட்டு, ஒரு உருளைக்கிழங்கை துருவி அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ப்ளஸ் தயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த தயிர் ஒரு டீஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் அந்த மாவில் ஆட் பண்ணிக்கணுங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டால் நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே வடை சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வடை, அதே டயத்தில் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அதுக்காக தான் இந்த நான் வடை வீடியோவே போட்டிருக்கேன். சில சமயத்தில் வந்து ஹார்டாக வரும் வடை, சில சமயத்தில் கிறிஸ்பியாகவே இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டால், மசால் வடை கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டால் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வருது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க வடை, அப்படியே மேலேயும் ஷைனிங்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் மேலே லேயர் அப்படியே கிறிஸ்பியாக இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, சவுண்டு கேட்குது பாருங்க. அடுத்து பாருங்கள், சப்பாத்தி சைட் டிஷ்க்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கணுங்க. வேக வச்சு அது மசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. எண்ணெய் சட்டி போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, கடலை பருப்பு, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் இது. இது நல்லா உப்பு போட்டுணும், தேவையான உப்பை வந்து வெங்காயம் போட்ட உடனே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூளும் அதில் சேர்த்துக்கணுங்க. அதோடு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுன்னு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை அதில் ஊற்றிடணுங்க. அவ்வளோதான், ஊற்றி ஒரு 1 மினிட், ஒரு 1 மினிட் கம்மியாக கூட கொதிச்சாலே போதுங்க. கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. இது பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷு, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்பி மெதுவடையும், இந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.